ஹே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆசன்னா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் ஃபோட்டோ மேட்டர் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக அவங்க எல்லாத்தையும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக நிறைய பேர் நம்ம ஒர்க் ஷாப்ஸில் மீட் பண்ணவங்க இருக்காங்க நான் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அவங்களும் மீட் பண்ண பண்ணுறேன் அதே மாதிரி புதுசாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வீடியோஸ் லைக் பண்ணி கமெண்ட் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு உங்கள்தான் மெயினாக இன்ட்ராக்ட் பண்ணுறவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ நம்ம ஒரு ஒரு டாப்பிக்கில் வந்து வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா அப்டேட் கேமரா அப்டேட் அப்படிங்கிற எக்யூப்மெண்ட் அப்டேட் பண்ணுறோம் இது வந்து எப்படி பண்ணலாம் இதுக்கு வந்து என்ன ப்ராசஸ் அதாவது மென் மென்டலி நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிறோம் எப்படி வந்து ஃபினான்ஷியலாக ப்ரிப்பேர் ஆகிறோங்கிறது சின்ன சின்ன டிப்ஸ் தான் அதாவது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷமாக இருப்பீங்க இந்த ஃபீல்டு உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது நான் இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் தான் உங்கள் பின்கேஸ் நான் எதாவது மிஸ் பண்ணால் கூட நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் இந்த பாயிண்ட்டை விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட சரிங்களா இந்த அப்டேட் அப்படிங்கிற விஷயம் பார்த்தா எக்கியப் உங்களுக்கே தெரியும் எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம பேசிகிட்டு இருக்க டயத்துலேயே வந்து ஒரு நாலு புது கேமரா வந்திருக்கு ஒரு நாலு புது டெக்னாலஜி வந்திருக்கு அது டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது சேஞ்சஸ் ஸோ இதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரே ஒரு கேள்வி நம்ம மைண்டில் வந்து கேட்டுக்கிறோம் இந்த அப்டேட் வந்து எனக்கு வேணுமா இல்லை வந்து தேவையா அதாவது இது எனக்கு வந்து வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் நான் இதை வாங்கியா வாங்கணும் 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 வாங்கணும்னு அது வந்து மைண்டில் எனக்கு வந்துருக்கும் ஒரு ஐஃபோன் டென்னை பார்த்தோன்னே நம்ம வந்து வாங்கணும் அப்படின்ட்டு ஆனால் அந்த ஐஃபோன் டென் வந்து எனக்கு தேவையானு பார்த்தா தேவை கிடையாது ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளியராகிக்கணும் இது வந்து நமக்கு வேணுமா இல்லை வந்து இது நமக்கு தேவையா நம்ம ஒர்க்குக்கு வந்து தேவையா அப்படின்னு இப்போ ஒன்றும் இல்லை இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க சார் ஏன் காரை வந்து நீங்கள் மாற்றாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸோட மென்டாலிட்டி தான் நம்மளோட ஆசை எல்லாமே நம்ம சுருக்கிக்கிட்டு தான் வந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுறோம் அதாவது இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க ஏன் சார் நீங்கள் வந்து கார் வாங்கல அப்படின்னு சரி நான் என்ன பண்ணேன் ஒரு நாள் வந்து சரி நீங்கள் கார் வந்து புது கார் வந்து புக்கே புக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஷோரூமுக்கு போகிறேன் அங்கே போய் பார்த்தோன்னா கார் சேல்ஸ்மேன் என்ன பண்ணுறாரு அதெல்லாம் காட்டுற கார்லாம் பார்த்தா பக்காவாக இருக்குது விலையெல்லாம் கேட்குறேன் அவர் சொல்கிறார் ஒரு ஏழு லட்சம் எட்டு லட்சம் அது மாதிரி வரும் சார்னு சொல்லி காரை பா அது காரை வந்து பார்க்குறேன் எனக்கு அந்த காரை பார்த்தா ஒரு கேமரா லென்ஸு தான் தெரியுதே தவிர காரை தெரிய மாட்டேங்குது ஸோ இந்த க இந்த கார் வாங்குகிற விலையில் நம்ம வந்து லைட் வாங்கியிருக்கலாம் இந்த இவ்வளோ லென்ஸ் வாங்கலாம் இந்த லென்ஸ் வாங்கலாம் அந்த லைட் வாங்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறதே தவிர நமக்கு வந்து இதை வந்து காரை வந்து இவ்வளோ தீம்பூ இந்த இந்த இவ்வளோ பணத்தை போட்டு இதை வாங்கணுமா அப்படிங்கிறது வந்து நமக்கு மைண்ட் வந்து ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது இதே மாதிரி தான் நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸோட ஜென்ரல் இதே அப்படி தான் இருக்கும் ஒரு விஷயத்தை வந்து நம்ம நிறைய வாங்கணும் அப்படிங்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து லூஸ் பண்ணி தான் இருக்கோம் நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப் பர்சனல் லைஃப்பில் சரிங்களா ஸோ இந்த தேவை வெர்சஸ் வேணும் எனக்கு அதாவது வாண்ட் வெர்சஸ் நீட் இதோட கிளாரிட்டி வந்து நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இது உங்களுக்கு தேவையாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு ரெண்டாவது வந்து இது இங்கே வந்து வேணும் இது வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம யாருமே ஸ்டாப் பண்ண போகிற அதாவது எதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொ ப்ரொசீட் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்டு ஸோ இந்த தேவை அப்படின்னு வரும்போது நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம மைண்டில் ஏற்றிக்கிறோம் இப்போ நான் வந்து நைன்ட்டி செவனில் வந்து ஃபில்மில் ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ண புதுசில் நான் வச்சுன்னு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நைன்ட்டி செவனில் இந்த ஃபிலிம் ஸ்டார்ட் ப ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ண ஃபில்மில் ஸோ அப்போ வந்து நான் வந்துட்டு ஒரு நிக்கான் கேமரா ஒரு பேசிக்கான ஃபில்ம் எஸ்எலாக இருந்துச்சு அப்போ என்னோடய ட்ரீம் அப்படின்னு பார்த்தா ஆம்பிஷன் என் லைஃப்பில் வந்து கனவு இது வந்து அங்கேயே ஆகணும்னு வச்சுருந்தது ஒரு நிக்கான் எஃப்ஐ கேமரா அப்போ வந்து அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா கிட்ட வேலை அது வந்து சே வாங்க வந்து நான் வந்து காசு காசை வந்து சேர்த்து பயங்கரமாக வந்ததுக்காக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அது ஒரு ரெண்டாயிரத்தி மூணில் நினைக்கிறேன் அது வாங்குகிற டைமும் வருது ஸோ நான் கடைக்கு போகிறேன் அந்த நிக்கான் எஃப்ஐ கேமரா வந்து ஃபைனலாக வாங்க போகிறோம் அப்படின்னு பயங்கர சந்தோஷமாக போகிறேன் ஸோ அங்கே போகும்போது என்ன பண்ணுறேன் ஃபோட்டோ ட்ரேட் தான் கடை ரொம்ப எனக்கு ரொம்ப ராசியான கடைன்னு வச்சிக்கங்களேன் ஃபோட்டோ ட்ரேட் நம்ம சென்னை ஃபோட்டோ ட்ரேட் அங்கே போகும்போது அவர் சொல்கிறார் சார் நீங்கள் அப்போ வந்து டி ஹண்ட்ரட்னு ஒரு கேமரா வந்துருக்கு நீங்கள் வந்து அதை வந்து பார்க்குறீங்களா அந்த டூ தௌசண்ட் த்ரீயோடு என்ட்ரெனு நினைக்கிறாங்க வந்திருக்கு பார்க்குறீங்களா டிஜிட்டல் கேமரா அப்படின்னு அப்போ உள்ள எனக்கு இந்த டிஜிட்டல் பற்றி ஒரு ஐடியாவே கிடையாது சரி நான் போனது வந்து நிக்கான் எஃப்ஏ கேமரா வந்து வாங்கினேன் எப்படியாது இன்றைக்கி அப்படின்னு தான் போகிறேன் ஸோ அப்போது வந்து அவர் வந்து சொல்கிறார் இது மாதிரி இந்த டி ஹண்ட்ரட் வந்து நல்லா இருக்குங்கிறாங்க சிக்ஸ் பிக்சல் கேமரா நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு அந்த டைத்தில் எனக்கு வந்து சின்ன ஆசுலேஷன் ஒரு புது டெக்னாலஜி வந்து ஒன்றுமே தெரியாத விஷயத்தில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதா அவர் சொல்கிறார் நல்ல மனுஷன் அட்வைஸ் பண்ணார் இல்லை வந்து நமக்கு வந்து நம்ம ஆசைப்பட்டதை வாங்கணுமா அப்படின்னு ஸோ அந்த டைத்தில் நான் ஒரு பெரிய டிசிஷன் எடுத்தேன் இந்த எஃப்ஐ வந்து நமக்கு வந்து ஒரு கனவாகவே இருக்கட்டும் ஒன்றும் கவலையே கிடையாது ஆனால் இந்த டி ஹண்ட்ரடுங்கிற கேமரா நான் வாங்கினேன் அந்த டைத்தில் ஃபிலிம்லேருந்து டிஜிட்டலுக்கு வந்து பயங்கரமாக சேஞ்சஸ் ஆகிட்டு இருந்த டைம் நிறைய ஃபிலிம் ஃபோட்டோகிராஃபர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த டிஜிட்டலில் வந்து ஷிஃப்ட் ஆகுது அந்த டைத்தில் நான் வந்து இமிரிட்டு அதை லேர்ன் பண்ணிவிட்டு அது அந்த டைட்டில் வாங்கின கேமரா வந்து அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய பிரைட் கொடுத்துச்சின்னு வச்சுக்கங்களேன் அந்த கேமரா இது எனக்கு கேமரா இது வேணும்னு நான் நினச்சது வந்து கடைசியாக நான் வாங்கலை ஏன்னா வந்து அதை வாங்கி தானே அந்த ஒரு லட்ச ரூபா வேஸ்ட்டாக தான் போயிருக்கும் ஃபில்மோட எண்டு வந்து அதோட ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த டைட்டில் வந்து நான் அந்த கரெக்டான பண்ணேன் பண்ணிணேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் இப்போ ஒரு ஒரு பேசிக்கான கேமராலாம் நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமராவுக்கு வந்து நம்ம போகிறோம்னு வச்சிக்கலேன் இதனால் ஃபஸ்ட் நம்ம கேட்டுக்க வேண்டிய கேள்வி வந்து என்ன வந்து இதனால் வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட் இதனால் வந்து நமக்கு ஒர்க் ஆர்டர்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆக போதா இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து எடுக்க முடியுமா ஏன்னா நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமரா ஒரு ஹைர் மெகா பிக்சல் கேமரால் போனீங்கன்னா அதுக்கான கம்ப்யூட்டர் ஸ்பேஸ் எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்யூட்ரு எல்லாமே அப்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு கேமராங்கிறது இப்போ வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சேர்த்து தான் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பிக்சல் கேமரா வாங்கினீங்கன்னா இப்போ என்னோட பழைய சிஸ்டம்லாம் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்க சரியா நான் வந்து ஃபுல்லாக சிஸ்டமும் அப்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கு வந்து நம்ம தயாராக இருக்கோமா இதுதான் வந்து நம்மளோட முதல் கேள்வி ரெண்டாவது வந்து இந்த இப்போ இந்த கேமரா வாங்குகிறோம்ல இந்த கேமரா வாங்குறத விட நல்ல ப்ரொஃபஷ்னல் குவாலிட்டி லென்சஸ் வந்து வாங்கலாமா இது வந்து யோசிக்கலாமா இது ஒரு லென்ஸுங்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் லென்சஸில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ப்ரொஃபஷ்னல் குவாலிட்டி லென்சஸ் லென்சஸ் வாங்கும்போது நான் எப்போயுமே சொல்கிறது என்னென்னா அந்த டிஎக்ஸ் அதாவது க்ராப் சென்சார் லென்சஸ் வந்து வாங்காதீங்க நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ரேம் லென்சஸ்ஸாக வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ரேம் கேமரா வாங்கும்போது அது ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கிராப் சென்சராக வாங்கிட்டு அந்த லென்ஸ் வாங்கிட்டிங்கன்னா அதை ஃபுல் ஃப்ரேம் பாடியில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து படம் வந்து கட்டாயி வரும் ஸோ அதனால் அந்த டைத்தில் நீங்கள் இன்னொரு லென்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக வாங்குறது வாங்குறீங்க ஃபுல் ஃப்ரேம் லென்ஸாகவே வாங்கிட்டிங்கன்னா இப்போ நிக்காமல் டிஎக்ஸ் லென்ஸ் எஃப்எக்ஸ் லென்ஸாக இருக்கு இப்போ கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் எஃப்எக்ஸ் லென்ஸாக வாங்கிக்கங்க சார் டிஎக்ஸ் பாடி இருந்தாலும் பரவாயில்ல எஃப்எக்ஸ் லென்ஸ் வாங்கிக்கங்க நாளைக்கு ஃபுல் ஃப்ரேம் கேமரா வரும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியராக இருக்கும் நீங்கள் லென்ஸோட எக்ஸ்பென்ஸ் வந்து அங்கே அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ப்ரொஃபஷனல் கேமரா நம்ம வாங்குறோம்னா இப்போ வந்து ஒரு மா ஒரு மாடல் வந்து வருதுன்னு வச்சு டெய்லி மாடல் இருக்குது அதனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடல் போகுது அந்த மாடல் வந்து வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு தயவுசெய்து வாங்காதீங்க ஏன்னா வந்து அந்த டைட்டில் தான் உங்களுக்கு தெரியும் இந்த பக்ஸ் எல்லாம் அதாவது சின்ன சின்ன மிஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கும் அதை வந்து கம்பெனிஸ் வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான டைம் அந்த ஆறு மாதத்தில் வந்து நம்ம வாங்கிறது ரிஸ்க்கு அதே மாதிரி அந்த மூணு வருஷம் ஒரு ப்ரொஃபஷ்னல் மாடலோட லைஃப்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ த்ரீ இயர்ஸ் அந்த டூ அண்ட் ஆஃப் டூ த்ரீ இயர்ஸோட எண்டில் வாங்குறதும் ரிஸ்க்கு ஏன்னா அது வாங்கும் போது நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு கேமரா வாங்கினீங்கன்னா அதுக்கு அடுத்த மாடல் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லையோ ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயோ வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் இதோட வேல்யூ வந்து டோட்டலாக டவுன் ஆகிடும் அதே மாதிரி நீங்களே சொல்லுவீங்க கஸ்டமர் வந்து இது கேட்குறாங்கன்னு நீங்கள் வந்து மார்க் ஃபோர்னு ஒன்று வச்சுருப்பீங்க புதுசாக ஒன்று வந்துடும் ஒரு ரெண்டு மாதத்தில் அப்போ வந்து கஸ்டமர் வந்து மார்க் ஃபைவ் வேணும்னு கேட்பாங்க ஸோ இதே தான் நம்ம எக்ஸ்போஸிங் போகும்போது இதே ப்ராப்ளமாக அவங்களுக்கு ஸோ அதனால் த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சு ஒரு பாடி வந்து வந்து த்ரீ இயர்ஸ் ஆச்சு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுனாலே அந்த மாடலை வந்து வாங்குறதுக்கு பதிலாக அதுக்கு அப்டேட்டடான மாடல் நெக்ஸ்ட்டு மாடல் வந்து வாங்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த மாடல் வச்சு நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணிக்கலாம் இதையும் வந்து நீங்கள் வந்து யோசிங்க இது எல்லாமே என்னோட சஜஷன்ஸ் தான் நீங்கள் வந்து யோசிக்கிற விஷயம் தான் ஸோ ஒரு கேமராவில் வந்து நம்ம ப்ரொஃபஷனல் கேமராவில் என்னென்ன பார்க்கணும் பார்த்தா அதோடய லோ லைட் பர்ஃபாமென்ஸ் ஏன்னா நம்ம வெட்டிங்கில் வந்து நிறைய வந்து லோ லைட் தான் நம்ம ஷூட் பண்ணுறோம் ஸோ லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் பாடியோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின் ஏன்னா ஒரு சாதாரண ஒரு முப்பதாயிரரூபா கேமரானு வச்சிங்களேன் அதாவது நம்ம தமிழில் வந்து ஒரு பழமொழி சொல்வோம் காசுக்கேற்ற தோசை அது வந்து எல்லாருமே எல்லா இதுலேயுமே ஃபீல்டே செட் ஆகும் கேமராலேயே நீங்கள் முப்பதாயிரருவா கேமரா கேட்டிங்கன்னா முப்பதாயிரூக்கான தான் இருக்கும் அது ஏன்னா பாடி வந்து பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரியாக இருந்தாலும் இப்போ ஒரு தேர்ட்டி தௌசண்ட் கேமரானு வச்சிங்களேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பென்ட்டாக மிரர் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப லோ குவாலிட்டியாக சீப்பாக இதே வந்து ஒரு ப்ரோ குவாலிட்டி கேமராவில் பார்த்தீங்கன்னா பென்ட்டாக ப்ரிசம் உங்களுக்கே தெரியும் நல்லா கண்ணாடி நல்லா வந்து ப்ரைட்டராக இருக்கும் வியூஃபைன்ட்டு அதே மாதிரி ஷட்டர் லைஃப் ஷட்டர் லைஃப் ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்குக்கு ஒரு வெட்டிங் ஒர்க்குக்கு நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா சாரி ஒன் லேக் ஷட்டர் லைஃப் இருக்கிற மாதிரி கேமரா வாங்குறது வேஸ்ட் என்ன கேட்டால் மினிமம் நீங்கள் வந்து ஒரு டூ லேக் ஷட்டர் லைஃப் இருக்கிற மாதிரி கேமரா வாங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு வெட்டிங் ஆர்டருக்கு போனாலே நம்ம வந்து எக்கச்சக்கமாக ஃபோட்டோஸ் எடுப்போம் சீக்கிரமாக வந்து ஷட்டர் லைஃப் வந்து போயிடுச்சுனாலும் கஷ்டம் அதனால் ஒரு டூ டூ லேக்ஸ் அந்த மாதிரி இருக்க ஷட்டல் லைஃப் இருக்க கேமரா வாங்கினா நமக்கு வந்து நல்லா வந்து உழைக்கும் கேமரா மெயின் திங் தேர்டு வந்து வெதர் சீலிங் வெதர் சீலிங்கிறது நம்ம இப்போ ஒரு வெட்டிங் போகிறோம் நம்ம வேர்வை வந்து உள்ளே போகுது கை வேர்வை ஸோ அதே மாதிரி வந்து லைட்டாக வந்து வாட்டர் எங்கேயாவது ஸ்லாஷ் ஆகிடுது ஒரு வெட்டிங் சினாரியோட வாட்டர் ஸ்ப்ளாஷ் ஆகுது இல்லை ஒரு லேண்ட்ஸ்கேப் எடுக்கும்போது வாட்டர் ஸ்ப்ளாஷ் ஆகிடுது அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நல்ல வெதர் சீலிங் உள்ள கேமரா நான் சொல்கிறது எல்லாமே ப்ரொஃபஷனல் கிரேட் கேமராஸ் தான் ஏன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலுக்கு வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ப்ராப்பராக பண்ணிடுவோம் அதனால தான் ஸோ டஸ்ட்டு உள்ள போகாத மாதிரி அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கிரேட் கேமராஸ் வாங்கும் போது உழைக்கும் நல்லா வந்து தரமாக இருந்தால் உழைக்கும் நல்லா இதே வந்து நம்ம ஒரு லோ ஹெண்ட் கேமராஸ் வாங்கும்போது சார் நான் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்கக்கூடாதுன்னா அப்போ எடுக்க முடியாதா அந்த கேமராவில் அப்படின்னு கேட்காதிங்க ஏன்னா அந்த கேமரில் எடுக்கலாம் ஃபோட்டோ பட் ஆனால் ப்ரொஃபஷனல் கேமராங்கிறது நம்ம என்ன சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணப்போ நமக்கே தெரியாது சரிங்களா இப்போ எனக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் வரும் நான் சொன்ன சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் போய் ஷூட் பண்ணுவேன் திடீர்னு ஒரு கிட்ட போய் ஷூட் பண்ணுவோம் ஒரு ஃபேக்ட்ரியில் அதே மாதிரி வந்து ஒரு எங்கேயாவது லடாக்ல போய் ஷூட் பண்ணுவோம் எல்லா கண்டிஷன்லேயும் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி தான் கேமரா எனக்கு வந்து மெயின் திங் சரியா ஸோ இந்த த்ரீ இயர்ஸ்க்கான இந்த லென்த்தில் இருக்க கேமராஸ் அதே மாதிரி இந்த கொஞ்சம் ப்ரொஃபஷனல் குவாலிட்டி கேமரா மெயினாக ஆட்டோ ஃபோக்கஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் பர்ஃபாமன்ஸுங்கிறது ஆட்டோ நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப மெயின் ஏன்னா ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறோம் அதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா மொமெண்ட்ஸ் ஷூட் பண்ணுறோம் ஸோ மொமெண்ட் ஷூட் பண்ணும்போது எதாவது மிஸ் ஆகிடக்கூடாது ஸோ அதனால என்ன பண்ணோம் நம்ம வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் பர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம அதில் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டாங்க அவங்க வாங்கிட்டாங்க இவங்க வாங்கிட்டான்னு அதை நீங்கள் வந்து அப்படி டிசைட் பண்ணாதீங்க ஏன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு தான் இருப்பாங்க யாராவது ஒரு ஆள் வந்து தான் இருப்பாங்க ஸோ அதனால நம்ம வந்து நம்ம அதை பார்த்து நமக்கு டெம் ஆகிட்டே இருக்கும் இவங்க வாங்கிட்டாங்க அவங்க வாங்கிட்டாங்க நமக்கு வந்து எக்ன சொன்னா உங்களுக்கு வந்து தேவையா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்குமா அவங்களுக்கு வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியுமா அது வந்து நம்ம ரொம்ப மெயின் இப்போ நான் சொன்னால் அந்த செகண்ட் ஹேண்டில் நீங்கள் வந்து விற்கும்போது கூட ரொம்ப திடீர்னு பார்த்தா அந்த ஒரு புது மாடல் வந்தோன்னே என்ன பண்ணால் அவசரமாக வந்து பழைய மாடலை போயிட்டு விற்றுறாங்க ஸோ இப்போ என்ன ஆகும்னா அதோட ரிட்டன்ஸ் அவங்க எடுத்தாங்களா இப்போ நான் மூணு லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு கேமரா வாங்கினேன்னா நான் மூணு லட்ச ரூபாய் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் அதுலேருந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து லாபம் எடுக்கணும் ரெண்டுமே எடுத்தால் தான் எனக்கு வந்து அது வந்து ப்ராஃபிட் இல்லைன்னா க்ளாஸ் லாஸ் தான் அது மூணு லட்சரூபா மட்டும் எடுத்தேன்னா எனக்கு லாஸ் ஸோ அதெல்லாம் நான் ப்ராஃபிட்டே எடுக்கணும் ஸோ இது எடுக்காமல் என்ன பண்ணாங்க அவசர அவசரமாக போய்ட்டு வந்து விற்றுடுறாங்க ஸோ அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து பிஸ்னஸாக பார்க்கும்போது வந்து ஒரு தப்பான டிசிஷன் அது லாஸ் தான் நமக்கு அது அதே மாதிரி இப்போது வந்திருக்க புது மாடல் கேமரா வந்து பழைய மாடல் கேமராவோட ஒரு மைனர் அப் இன்க்ரிமெண்டல் சேஞ்சுன்னு சொல்லுவோம் அதாவது சின்ன சேஞ்சஸ் சின்ன 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 சேஞ்சஸ் வச்சு ஒரு மாடல் வந்திருக்கா இல்லை வந்து மேஜரான சேஞ்சோட ஒரு மாடல் வந்திருக்கா இப்போது நிக்கான் டி எயிட்னு வச்சுக்கோங்க டி எயிட் அண்ட் நிகான் டி எயிட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இதில் வந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட்ஸ் ஸோ வந்து இது வந்து மேஜரான ஒரு சேஞ்ச் ஸோ வந்து தாராளமாக இது வந்து ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் இது ஸோ அந்த மாதிரி இருக்கா இல்லை வந்து மைனராக வந்து ஒரு இன்க்ரிமெண்டல் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணி அந்த மாதிரி விற்கிறாங்களாங்கிறது நம்ம அதையும் வந்து நம்ம யோசிக்கணும் ஏன்னா வந்து வே வேஸ்ட் அது ஒரு சின்ன ஒரு சேஞ்சுக்காக வந்து ஒரு புது பாடியை வந்து நம்ம மாற்றுறது டெக்னிக்கலாக பார்த்தா நமக்கு டைனமிக் ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப மெயினான விஷயம் ஸ்கின் டோன்ஸ் வந்து இந்த அளவுக்கு வருது அந்த டைனமிக் ரேஞ்ச் டைனமிக்னால் நம்ம ஒரு லோலைட்டில் எடுக்கிறோம் ஷார்ட்ஸு ஷேடோஸ் வைக்கிறோம் அந்த ஷேடோஸ் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அந்த டைத்தில் வந்து எந்தளவுக்கு நமக்கு நாய்ஸ் இல்லாமல் இருக்குது எந்தளவுக்கு ஹைலைட் டீட்டெயில் எந்தளவுக்கு வந்து வருது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப மெயின் ஸோ இதெல்லாம் வந்து தான் நம்ம மைண்டில் வந்து நம்ம வச்சுக்கணும் மிரர்லெஸ்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இப்போ அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது மெது மெயினாக வந்து பாடியோட சைஸ் சின்னதாகிடுது கொஞ்சம் காம்பேக்டாக செகண்ட் வந்து ஹையர் மெகா பிக்சல் கேமரா போகும்போது இந்த மிரர் ஸ்லாப்னால நம்ம அந்த பிக்சல் விஷயம் வந்து நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் பார்த்தோம் ஷார்ப்னஸ் பற்றி எனக்கு வேண்டியில் ஸோ அந்த மிரர் இல்லாதால் உங்களுக்கு வந்து அந்த பிக்சல் ப்ளர் அப்படிங்கிற விஷயம் கிடையாது ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தா இந்த இன் பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இப்போ முதல்லலாம் வந்து நம்ம லென்ஸில் வந்து வாங்கிட்டு இருந்தோம் விஆர் லென்ஸ் ஐஎஸ் லென்ஸுன்னு தனியாக ஒரு லென்ஸை தூக்கிட்டு நம்ம அந்த மாதிரி லென்ஸை தான் வாங்கினா தான் அந்த வைப்ரேஷன் ரிடக்ஷனோ இல்லை இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் பட் இந்த மிரர்லெஸ் கேமராஸ்ட்டை என்ன பண்ணுறாங்க இப்போது பாடி உள்ளேயே வந்து இந்த இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஐபிஐஎஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வைக்கிறதால சென்சாரே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குது அந்த ஏற்ற மாதிரி அஞ்சு ஆக்சிஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்குது இதே வந்து ஒரு லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஆர்ஐஎஸ் லென்ஸுனால் வெறும் ரெண்டு ஆக்சிஸில் தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுது இதே ஒரு சென்சார் பேஸ்டு இந்த ஐபிஏஎஸ் வந்து அஞ்சு ஆக்சிஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குது ஸோ நீங்கள் சாதாரண லென்ஸ் போட்டால் கூட நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாம் அந்த இமேஜ் ஸ்டெபிளைசேஷனோட ஷேக் இல்லாமல் ஷூட் பண்ணிக்கலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வீடியோ வந்து நீங்கள் ஹேண்டில்டாக ஷூட் பண்ணும்போது இந்த ஐபிஐஎஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சும்மா நான் டெமோஸ் சில கேமராஸ் பார்த்தா ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு டெக்னிக்கல் அப்கிரேட்ஸ் டெக்னிக்கல் டெக்னாலஜி வந்து சேஞ்ச் ஆகுது அதே மாதிரி இப்போ பேக் சைடு இலிமினேட்டட் சென்சர் இந்த மாதிரியான கே இப்போ எல்லாம் சென்சர்ஸ் வந்துருச்சு லைட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி சென்சர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது லைட் பர்ஃபார்மன்ஸுக்கு நாய்ஸ் ரொம்ப கம்மியாக அந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அப்கிரேட் பண்ணும்போது நம்ம மைண்டில் நம்ம வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து நம்ம யோசித்து ஒரு அப்கிரேட் பண்ணும்போது நம்ம யோசிச்சுக்கலாம் ஒரு அமெச்சூராக இருக்கும் ஒரு ஹாபியாக இருக்கும்போது ஒரு ப்ராப்ளம் கிடையாது நம்ம வந்து ஒரு ஹாப்பியாக அந்த ஹாப்பினஸ்க்காக நம்ம ஷூட் பண்ணுறோம் பட் இதே ஒரு ப்ரொஃபஷனலாக பார்க்கும்போது இது வந்து ஒரு ஒரு மேஜரான டிசிஷன்ங்கும்போது நம்ம நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வேறு எதாவது டாபிக்ஸ்க்கான சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபர்தர் வந்து நம்ம வீடியோஸில் வந்து மற்ற மற்ற விஷயங்களை வந்து நம்ம வேறு வேறு டாபிக்ஸ் போகிறோம் டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ ஆல் தி பெஸ்ட்